துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை 3-4 பாதங்கள். இந்த வாரம் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சியும் ஆதரவுடன் பொழுதை கழிப்பீர்கள். எல்லா வகையிலும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து இலாபம் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படும். அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கும். தொழிலில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும். கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வர். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வார்கள். பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு திடீர் பயணங்களால் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். பல வழிகளில் தனவரவு ஏற்படும். எந்த காரியத்தை திறம்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடும். அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை சுலபமாக அடைவீர்கள். பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3 பாதங்கள். இந்த வாரம் சிலருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். அதன் காரணமாக தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பும் மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் பாடங்களை அக்கறையுடன் படித்தாலே அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சிலர் பல வகையிலும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட்ட நேரலாம். மகான்களின் ஆசியும் புதிய தொடர்புகளால் நன்மைகளும் ஏற்படும்.